யூடியூப் தமிழ் வணக்கம். நத்தார் காலத்திலும் நின்று போகாது நடக்கின்ற போர். மத்திய காசாவில் அமைந்திருக்கும் மெக்காசி என்கின்ற ஹமாஸ் அமைப்பினுடைய கட்டுப்பாட்டு பகுதியில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் அந்த அகதி முகாமில் 70 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலில் அந்த பகுதி முழுவதும் இடிபாடாக கிடக்கின்றது, நிலநடுக்கம் ஏற்பட்டது போல. இவற்றிற்கு உள்ளே மேலும் எத்தனை பேர் மாட்டி கிடக்கின்றார்களோ என்பது தெரியாது என்பதனால் 70 பேர் வரை மரணமடைந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இந்த அகதி முகாம் சாதாரணமானது அல்ல. 1948 ஆண்டிலிருந்தே இருப்பதாகவும் 33,000 பேர் இதில் இருக்கின்றார்கள் என்றும் மிகவும் நெரிசலாக இருக்கின்றார்கள் என்றும் இந்த இடத்தில் குண்டை வீசி கட்டிடத்தை உடைத்து இத்தனை பேரை கொன்று தள்ளி இருப்பதானது இதன் மூலமாக இஸ்ரேல் அடைய போறது என்ன என்ற கேள்விக்கு பதிலற்ற நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இந்த தாக்குதலின் பின்னதாக கருத்துரைத்த இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு போர் முடிவடைவதற்கு நீண்ட காலம் ஆகும் என்று தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் ஒரு காலமும் போரை நிறுத்த மாட்டோம், தாக்குதல் என்பது தொடரும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அண்மையில் இந்த போர் முடிய போகின்றது என்று யாரும் மனப்பால் குடிக்க கூடாது என்றும் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இதன் மூலமாக இஸ்ரேலில் அவருடைய ஆட்சி கட்டலுக்கு வந்திருக்கும் ஆபத்தை தடுக்க முயற்சி எடுத்திருக்கின்றார். இஸ்ரேல் போரானது இதுவரை 50 பில்லியன் செகல் இஸ்ரேலிய நாணயத்தை செலவிட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி இருப்பதாகவும் 2024 ஆண்டு பட்ஜெட்டில் 3 மடங்கு பற்றாக்குறை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் எகிப்து நாடு தமது யுத்த நிறுத்த யோசனையை முன்வைத்திருக்கின்றது. உள்ளே என்ன இருக்கின்றது என்கின்ற தகவல் இன்னமும் வெளிவரவில்லை. ஆனால் இஸ்ரேல் நாட்டில் இது கசிந்திருக்கின்றது. முதலாவதாக முன்னதாகவே பணைய கைதிகளை ஹமாஸ் அமைப்பு விட்டுவிட வேண்டும், பின் இஸ்ரேலிய படைகள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய போர்க்கால சபை இதை பற்றி இப்பொழுது ஆராய்வு செய்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் ஹமாஸ் அமைப்பும் ஜிஹாத் அமைப்பும் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். எகிப்தினுடைய திட்டம் சரியானது அல்ல என்றும் கூறியிருக்கின்றார்கள். முதலில் பணைய கைதிகள் விடுதலை, பின் யுத்த நிறுத்தம் என்பதை அவர்கள் ஏற்க மறுத்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் முதலில் மனித படுகொலைகளை நிறுத்த வேண்டும், அதன் பின்னரே மற்ற விடயங்களுக்கு வரலாம். கைதிகளை முன்னரே விடுதலை செய்துவிட்டு இஸ்ரேலினுடைய மனித படுகொலைகளை தொடர்வதற்கு அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். தாக்குதல் நின்ற பிறகு பேசலாம், 3-4 வார காலம் யுத்த நிறுத்தம் வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு விவகாரம் விட்டுக் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை தீர்மானம் இயற்றிய பின்னரும் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தாமல் குண்டு வீச்சுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. பாப்பரசர் யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று நத்தார்கால ஆராதனையில் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் இருந்து கேட்ட பின்னரும் கூட பெஞ்சமின் நெட்டன்யாகுவினுடைய கருத்து தாங்கள் போரை நிறுத்த போவதில்லை, நீண்ட காலம் செல்லும் என்று கூறியிருப்பது உலகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.